என் அன்பு பிள்ளையே, நீ இன்று வரை நடக்குமா நடக்காத என தவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும். பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நன்றன்று என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினார். அது இதோ நிறைவுக்கு வந்துவிட்டது குழந்தையே. நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். அது உன்னை பாதுகாக்கும். நம்பிக்கை பொறுமைத்தான் அந்த பைசாக்கள். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறான விஷயங்கள் எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்துக் கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர். என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள். அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டும் தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் குழந்தையே. அஞ்சாமை வாழ்வு, அச்ச மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா? துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா? ஆகவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள். அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும். அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும். சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டுக்கொள். தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே. இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருந்து வரக்கூடாது. ஆம் குழந்தா, நீ வாழ்வில் ஜெயிக்கப் போகின்ற, அதுவும் என் ஆசையோடு. நீ வீட்டிற்குள் நுழையும் போதும் உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே. உன் வேண்டுதல்கள் தாமதமாகின்றது என்று கலங்காது. விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். கலங்காதே தங்கமே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. எனது பார்வையில் தான் நீ இருக்கின்றாய். ஆதலால் உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் உன்னை தெளிவுபடுத்திக்கோ. அப்பொழுதுதான் வாழ்வில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். சிரித்துக் கொண்டே கடந்து செல். உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். உனக்கு எது நல்லதோ அதுவே உனக்கு நடத்தி வைப்பேன். பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான், பொறாமை கொண்டவன் வாழ்க்கையே இழப்பான். நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடு. நீ கேட்டது அனைத்தையும் நான் தருகின்றேன். நீ வேண்டுகின்ற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகின்ற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டேனா? இதற்காக என் மீது இத்தனை கோபம்? அவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டாயே குழந்தையே. ஏன் இந்த குழப்பம், பதற்றம், வீணான கவலை? அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் கவனம் செலுத்து. நான் உனக்காக வேலை செய்கின்றேன். நீ எடுக்கும் முடிவுத்தான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று உனக்குள் நீ சொல்லி வா. அந்த நேர்மறை எண்ணமே உன்னை வாழ்க்கையில் உயர்த்திவிடும். தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே சிறந்த மனிதன் ஆகின்றான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நாம் உடைந்து போயிருக்கும் இடம்தான் ஏதோ ஒரு சிறந்த விஷயத்திற்கான ஆரம்ப இடமாக இருக்கும். பிறரின் தேவையற்ற பேச்சுக்களை கேட்டு கவலை கொள்ளாதே. இங்கு பலரும் முட்டாள்தனமாக பேசுவதற்காகவே பிறந்திருக்கின்றார்கள் குழந்தையே. வானத்தில் தோன்றிய நிலாவிடம் கேட்டேன், நீ மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்று. வாழ்க்கையில் நாம் வளர்ந்தாலும் சரி தேய்ந்தாலும் சரி ஒரே மாதிரித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னது நிலா. நிலவை போல் இருக்க கற்றுக்கொள் குழந்தையே. பாவங்களுக்கு எப்படியோ மன்னிப்பு கிடைத்து விடுகின்றது. நியாயங்கள் தான் நிலவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. கலங்காதே, கலிகாலத்தின் உச்சக்கட்டம் அல்லவா. உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களா? ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடத்தை சூடுவாய் குழந்தையே. வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே
அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகின்றாய். அவற்றை விட்டுவிடு, புத்துணர்வுடன் வாழ். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் அழைத்துச் செல்கின்றேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வலி எனது வலி, நிச்சயம் சரி செய்வேன். நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உன்னை அரவணைப்பேன். பிறருக்கு கொடுக்கும் நிலை என்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் என்னிடம் இருந்ததில்லை என்று கர்வம் போல் தங்கமே, உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இரு. விடை தெரியாமல் அலையட்டும். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட உன் தந்தையாகிய எனக்கு நன்கு தெரியும். நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பு குழந்தையே, நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையுடன் எழுந்து போராடு. நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள், நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள், சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள், மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பாகும். நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பது தான் வாழ்க்கை குழந்தையே. நம்பி அவனுக்கு கசப்பு கொடுப்பேன், எதிரிக்கு இனிப்பு கொடுப்பேன். இறுதியில் கசப்பு மருந்தாகும், இனிப்பு நோயாகும். எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உண்மையா உயிராய் இருப்பதில் இருக்கின்றது நட்பும் அன்பும். உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்று மனிதனை வீணாக்கிவிடும். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை என்று கலங்காதே. ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே. எந்த எல்லைக்கும் போகலாம் என்ற நிலை இருந்தும் தன்னையும் ஓர் எல்லைக்குள் நிறுத்தி வாழ்பவனே நல்ல மனிதன் ஆவான். நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கின்றாயோ அதையே வட்டிய முதலுமாக கடவுள் உனக்கு திருப்பித் தருவார். அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி, நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்க பழகு. பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். யாரோடும் இங்கு ஒப்பிட்டு பார்த்து வாழ்வதல்ல வாழ்க்கை. உன்னை இந்த உலகிற்கு யாரையும் ஒப்பிட இயலாத வண்ணம் உன் தனித்துவத்தை காட்டி சாதனை படைப்பது தான் வாழ்க்கை குழந்தையே. உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் விரைவில் நான் போக்குவேன். நமக்காக அனுசரித்து போகின்றவர்களெல்லாம் முட்டாள் கோழை என்று நினைத்து விடாதே. அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் குழந்தையே. எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகின்றதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடு. அவர்கள் நம்மை தேடி வரும் அளவிற்கு பலர் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் திறமையில்லாமல் இருப்பது அல்ல, நேர்மையான எண்ணமும் நியாயமான வாழ்க்கை முறை மட்டுமே காரணம். உன் கனவு கைகொள்ளும் நேரம் வந்தது மகளே. நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன். கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்ப்போம். அப்பா நான் இருக்கின்றேன். சோதனைகள் என்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்கின்றேன். என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளும் நீங்கி நிம்மதியாய் வாழ்வேன் சாயப்பா. உங்கள் நிழலில் நான் இருக்க விரும்புகின்றேன் என்று என்னை நாடி வந்த உன்னை ஒருபோதும் நற்றாற்றில் விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். மகிழ்ச்சியில் கை குலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள் தான் உண்மையான உறவுகள். உயிர் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை விட நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது தான் முக்கியம் குழந்தையே. உன்னை யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனை படைத்த அனைவருமே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான்.
உனக்கும் எனக்குமான பந்தம் தாய் செய் போன்றது. தாயின் அரவணைப்பை போல் உன்னை நான் காப்பேன் குழந்தையே. கலங்காதே, உன் சாயப்பா உன்னிடம்தான் இருக்கின்றேன். திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதை மறந்து போகாதே. அன்பானவர்களுக்காக விட்டுக் கொடு. ஆனால் அன்பானவர்களை எப்போதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. ஒரு உண்மையான உறவு கிடைத்தால் உலகம் உன் கையில் தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள். வாழ்க்கை அழகானதாக மாறும். நேரத்திலும் நேர்மையாக இருப்பதிலும் கவனமாக இரு. தவறு விட்டுவிட்டால் மறுவாய்ப்பு கிடைக்காது குழந்தையே. நீ விரும்பியதை உனக்கு வழங்கப் போகின்றேன். இதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகின்றது. கவலைப்படாதே. நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால் தான் நடக்கின்றது என்று புரிந்து கொண்டு அந்த சூழலை விட்டு நகர்ந்து வா. எல்லா காரியங்களுக்கும் நீயே பொறுப்பாளி என எண்ணாதே குழந்தையே. நீ உரிமை கூறும் ஒன்று உன்னிடமே நிபந்தனையுடன் நிரந்தரமாக வந்து சேரும். குழந்தையே, என் அருளாட்சியா, உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே. மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், நிம்மதி நிலைத்திருக்கும். அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர். செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும். என் வைரமே, எல்லோர் முன்னிலையிலும் உனது மன துயரத்தையும் வறுமையையும் துடைத்தெறிந்து உயர்நிலையில் வாழ செய்வேன். உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. உன்னை நான் காக்க வைக்கின்றேன் என்று நினைக்காதே. நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு கண்டிப்பாக நான் கிடைக்க செய்வேன். உன் வாழ்விலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி தீபம் ஏற்ற விரைவில் நான் வருவேன் குழந்தையே. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டுகொள்ளாதே. இழந்ததை திரும்ப பெறலாம், தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது. வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உன் மனதுடன் பேசு. உன் பிரச்சனையை சொல்லிவிடும், மீண்டும் பேசு. தீர்வையும் அதே சொல்லிவிடும். தேவையான நேரத்தில் தேவையானவைகள் எல்லாம் சரியாக கிடைத்துவிட்டால் கடவுள் இல்லை என்பது மட்டுமல்ல, தானே கடவுளாகவும் மாறிவிடுவான் மனிதன். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஏற்றுக்கொள். நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் வழிநடத்து. எதிர்காலத்தை பயமின்றி எதிர்நோக்கு. துணையாக நான் இருக்கின்றேன். கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை. அறிந்தவர்கள் ஒருபோதும் கலகம் செய்வதில்லை. உன்னை செல்லாக்காசாக நினைத்தவர் மத்தியில் எனது செல்ல குழந்தையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்ந்து உயரிய நிலையை அடைய வைப்பேன். எதற்கும் கவலைப்படாதே. என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப்போகின்றது. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன்னுடனே நான் வருவேன் குழந்தையே. உனக்கானது எப்படியானாலும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். நீ எதற்கும் என்னிடம் அன்றாட தேவையில்லை. உன் தேவை அறிந்துத்தான் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். இவ்வுலகில் நீ வாழும் அனைத்து இடங்களிலும் நான் உனக்கு துணையாக வருவேன் தங்கமே. கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. என் ஆசீர்வாதத்துடன் அது நல்லபடியாக நடக்கும் குழந்தையே. கலங்காதே, நான் என்றும் உன்னுடன்தான் இருக்கின்றேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இருக்கும்போது மற்றவர்களிடம் ஏன் அனைத்தையும் எதிர்பார்த்து உன்னையே காயப்படுத்திக் கொள்கின்றா? உன் காத்திருப்பு நாட்கள் முடிந்துவிட்டன. உன் வாழ்வு இனி எல்லாம் ஒவ்வொன்றாக நல்லதாக நடைபெறும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.